டெய்லி கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நியூ இயர் அதுமா கொய்யா மரமும் மாங்காய் மரமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட போகிறோம். அதற்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ குழி தோண்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கேக் வெயிட்னு வேறு ஆசைப்பட்டாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எங்கள் பாட்டியும் மாங்காய் மரத்தை நடுறதுக்காக நம்ம தோணும் இல்லைங்களா, அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை வைக்க போகிறோம். பாருங்கள் நாங்கள் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தோண்டிடுற குழியை உள்ளே வைக்க போகிறோம் மாங்காய் மரத்தை. இங்கே பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் அளவாகவே தோண்டிட்டோம், ஏன்னா அப்போ தான் நல்லா வேர் உள்ளே போய் படியும் அப்படின்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாங்காய் மரத்துக்கு நாம் மண் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துக்கு எல்லாமே போட்டுறாமல் கொஞ்சம் எல்லாமே சுற்றியும் வர மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படி போடுறோம்னு பாருங்கள், அங்கே இருக்க கல் எல்லாத்தையுமே நாங்கள் பொறுக்கி போட்டோம், நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வீடு வீட்டுக்கு இதே மாதிரி கொண்டு வந்தெல்லாம் நேற்றா நல்ல பழமாக நல்லா பழமாக இருந்ததுன்னு எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த பழம் தான் கொண்டு வந்து நெட்டுருக்கோம். அதே மாதிரி எல்லோரும் வீட்லையும் நெடுங்க. மிளகாயி இந்த மாதிரி காய் கசிகளையெல்லாம் வச்சு ரசித்து சாப்பிடலாம். வீட்லேயும் செய்கிறக்காக ஆறு வந்தாலும் மரம் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அது என்ன நல்லா சாப்பிட்றதுக்காக தான் இப்போ கொண்டு வச்சுருக்கோம். முதல் மரம் கொண்டு வந்து நெட்டுருக்குறோம். முதலையே நெட்டுருக்குற வாழை இலையெல்லாம் அதெல்லாம் ஆறு பார்க்குறாங்க. இப்போ வந்து சாப்பிட்றதை கொண்டு வந்து நெட்டுருக்குற புதுசாக வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எங்கள் பாட்டியும் ரித்தீஷும் சேர்ந்து அந்த மரத்தை வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாங்காய் மரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. கரெக்டாக நான் அதே மாதிரி நாங்கள் ஆழமாக குழி தோண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை போட ஆரம்பித்தோம். பாருங்கள் இப்போ எங்கள் பாட்டி எடுத்து மண்ணை தூவுறாங்க. ஒரே இடத்துக்கு போட்டுறாமல் கொஞ்சம் சுற்றியும் போடுற மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்த டேக் வரைக்கும் அப்படியே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரத்துக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. செடி வாங்கிட்டு வந்து நின்றுருக்குறோம். கொய்யா பழம் இருந்தால் குழந்தைங்களை நல்லா பிடிங்கி சாப்பிட்றோம், அதுக்காக ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்து நின்றுருக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சாச்சு, தண்ணி ஊற்றாமல் இருந்தா எப்படி, அதனால பாட்டி சேர்ந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. பாருங்கள் நல்லது. நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ஒரு தடவை ஊற்றினோம்னா மரம் நல்லா செழிப்பாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேப்பி நியூ இயர். குழந்தைங்க ஆசைப்பட்டு வாங்கின கேக்கை பாருங்கள். இப்போ குழந்தைங்க விருப்பப்பட்ட மாதிரியே நியூ இயருக்காக கேக்கை வெட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். எல்லோரும் கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருங்க. பாய்.